பிடியதன் உருவமே குளமிகு கரியது வடிகொடு தனதிடு வழிபடும் அவரிடர் கடி கனவிதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயிர் வழி வளமுறை இறையே ஒளி வளர் விளக்கே உலாப்பில ஒன்றேன் ஒளி வளர் விளக்கே உலாப்பில ஒன்றேன் உணர் சூழ் கடந்தது உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்தில் தித்திக்கும் தேனே சித்தத்தில் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக அம்பலம் ஆடரங்காக திரு அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்தகம் தாயை தொண்டனேன் விளம்பு மகவிளம்பே மாவிளம்பே ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவாள் நடராஜனே பக்திகிளி சேனல் நிர்வாகத்திற்கும் கண்மணி அகத்துகளும் நேயர் பெருமக்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து திசையெட்டும் திருவாசகம் திசையெட்டும் திருவாசகத்தினுடைய அமுதத்தை பருகுவதற்கு அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடியை பணிந்தும் எனது வாழ்வில் ஒளிவிளக்காக வழிகாட்டிய இருக்கின்ற அனைத்து குருமார்களுக்கும் இந்த திசையெட்டும் திருவாசகத்தினுடைய உயிர் ஓட்டமும் நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின் படியும் கடந்த பதிவில் அதனுடைய முகவுரையை முன்னுரையை முன்மொழிந்துள்ளேன். அதனைத் தொடர்ந்து இந்த திசையெட்டும் திருவாசகத்திற்கு எத்தனை முறை முன்னுரையை சொன்னாலும் அதற்கு போதாது, நேரம் போதாது, காலம் போதாது, வயது போதாது, எத்தனையும் போதாது. அத்தனை கருத்துக்கள் அத்தனை அமுதமாய் பொழிந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட அண்ணல் மாணிக்க வாசக பெருமானுடைய திருவாசகர் திசையெட்டும் திருவாசகத்தினுடைய இரண்டாவது எப்படி சொல்லி பாருங்களே, 10 என்பது இறைவனுடைய நம்பர் நீமுராஜர் உங்களுக்கு தெரியும். அதில் மாணிக்க வாசகம் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த 10 மட்டும் நீங்கள் படிங்கன்னு சொல்லியிருக்காரு. 51 பதிகத்தில் 51 தலைப்பில் கொடுத்ததில் 10 கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. அதில் அச்சப்பத்து, அடைக்கலப்பத்து, அதிசயப்பத்து, அற்புதப்பத்து, அருள் பத்து, இது பூராமே இறைவனுடைய திருவருளை நாம் எவ்வாறு அடைய வேண்டும் அப்படிங்கிற உணர்வை நமக்கு கொடுத்துருக்கார், அந்த பக்தியை கொடுத்துருக்கார். அந்த இறை உணர்வை அடைந்த பிறகு ஒரு ஆசை இருக்கும், என்ன ஆசை? அந்த ஆசை இல்லை, ஆசை 10, உயிர்நி 10, கண்ட 10 என்று நீலகண்டனுடைய அருள். அடுத்தது குயில் 10, குழா 10, குழைத்த 10, அது சந்தனம், குழைத்த 10 பிரித்து பிரித்து பாமர மக்கள் முதற்கொண்டு படிக்கணும். என்றைக்குமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு நம்ம பாடம் நடத்த வேண்டியதில்லை. 50 மார்க் எடுக்கிறவனுக்கு நம்ம நடத்த வேண்டாம், 80 மார்க்கு நம்ம வேண்டாம், 10 மார்க் எடுக்கிறவனத்தை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு தான் அச்சப்பத்து, அடைக்கலப்பத்து, அதிசயப்பத்து, அற்புதப்பத்து, அருள் 10, ஆசை 10, உயிர்நி 10, கண்ட 10, குயில் 10, குழா 10, குழைத்த 10, சென்னி 10, செந்திலா 10, புணர்ச்சி 10, வாழா 10, யாத்திரை 10, பிடித்த 10, பிரார்த்தனை 10 படி, 10 படித்து படித்து பாதத்தை அடை, அவனுடைய திருவடியை நம்ம பணிவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ மாணிக்க வாசகர் 8 திருமுறையை நமக்கு அருள் செய்திருந்தார். அதற்கு முன்னாடி கடந்ததில் நால்வர்களை பற்றி நம்ம சொன்னோம். ஆனால் அந்த நால்வர்கள்
அந்த நால்வர்கள் தேவாரம்ங்கிறதுல அந்த மூவர்கள் இருக்காங்க. திருநாவுக்கரசர் என்ற அப்பர், சுந்தரமூர்த்தி நாயனார், சுந்தரமூர்த்தி என்ற சுந்தரர், அப்பர் சுந்தரர், முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆளுடை பிள்ளையாக இருக்கக்கூடிய சம்பந்த பெருமான், ஆளுடை பிள்ளையாக இருக்கக்கூடிய சம்பந்த பெருமான், சம்பந்த பெருமான், அப்பெருமான், சுந்தரர் தேவாரத்துக்காக இருக்காங்க. மாணிக்கவாசர் மட்டும் தனித்து, ஏன் அவர் குரு, அவர் என்ன சொல்லியிருக்கார், குரு தானே. அப்போ மற்றவங்கள்லாம் வேற 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 விதமெல்லாம் அருளை செய்யிருக்காங்க, அவங்களுக்கு தீட்சை கொடுத்துருக்காங்க, அவருக்கு மட்டும் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, குரு தீட்சை. அப்போ குரு தீட்சைங்கும் போது எப்படி, அப்போ குரு தீட்சைனா எந்த எல்லையில்லாத ஒரு ஒரு அற்புதத்தை கொடுக்கணும் இல்லையா, திருவாசகத்துக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் அந்த திருவாசகத்துக்கு மெருகேறி கொண்டிருக்கின்றது. எங்கே வேணாலும் படிக்கலாம், எப்படி வேணாலும் துதிக்கலாம், எப்படி வேணாலும் பாடலாம். கூட்டு பிரார்த்தனை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுதான் பாடியிருக்கார், வேண்டத்தக்கது அறிவு நீ, வேண்டும் பொழுதும் தறிவு நீ, வேண்டு அயன்மார்க்கு அறிய நீ, வேண்டி என்னை பணி கண்ட, வேண்டி நீ அது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நன்னால் வேண்டும் பரிசு உண்டு, அதுவும் உன்தன் விருப்பம்னு சொல்லி, என்ன கேட்டாலும் உன் திருவடியை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன வந்தாலும் சரி உன் திருவடி தான் எனக்கு துணை. அப்படி பெருமை மிகுந்த திருவாசகத்தை, அந்த திருவாசகத்துக்கு சொல்கிறதுக்கு முதல்ல நால்வர்களில் முதல்வராக இருக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் நமக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கார் பார்த்தீங்களா. அந்த ஞான சம்பந்த பெருமான் அந்த நா ஏன்னா மக்களுக்கு போய் அது தெரியணுங்கிறதுக்காக நால்வர்களில் தேவாரம் என்ற மூவர்கள், சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரம். அப்போ முதலாம் திருமுறை 1, 2, 3 திருமுறையை அருளி செய்தவர் தோருடைய செவியின் விட ஏறிய ஓர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏருடைய மலரான் உனினால் பணிந்தேத்து அருள் செய்த பீருடைய பிரம்மாபுர மேவிய எம்மான் இவனன்றே என்று சம்பந்த பெருமான், ஞான சம்பந்த பெருமான் அருளை செய்கின்றார் 1 திருமுறையில். அவர் முதல்வர், ஆளுடை பிள்ளை, ஆளுடை பிள்ளை. எத்தனை பேர் இருந்தாலும் அன்னை உமைவையில் பராசக்தியுடைய பொற்கிண்ணத்தில் பால் அருந்தியவர், ஒன்றுமே சொல்ல முடியாது, இது கூடுது இது குறைந்து சொல்ல முடியாது. அவர் 9 ஞானசம்பந்த பெருமான் 9 80 வாங்க, 80 என்ன சொல்றார், கூற்றாயினவர் விளக்கிலிர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், கூற்றாயினவர் விளக்கிலிர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன் எப்பொழுதும், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கியிட, ஆற்றே நடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே என்று 80 அருளியுள்ளார் நாவுக்கரசர் அருளியுள்ளார். ஆற்றே நடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே, அன்னை தமக்கை திலகவதியினுடைய தீட்சையினாலே அவர் உயர்ந்தவர், சகோதரினாலே அவர் சமத்துவம் பெற்றவர், நாவுக்கு அரசனானவர், எம்பெருமானுடைய ஈசனுடைய வாக்கால் அவர் வளர்ந்தவர், அதனால தான் அவருக்கு மட்டும் தனி மதிப்பு, அவருடைய தொண்டும் திருத்தொண்டு தான். அதனால தான் சுந்தரர் பொன்னை பாடினார், அவன் தன்னை பாடினா நீ என்னை பாடினு சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட அந்த திருநாவுக்கரசர் 2. அடுத்தது பாருங்க, பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையும் அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே, அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே, அத்தா உனக்கு இனிமேல் யாரும் கிடையாது, உன்னை தவிர, உன் திருக்கமலத்தை தவிர, உன் திருவடியை தவிர, உன் திருப்பாதத்தை தவிர யாரும் கிடையாது.
ஆதியாய் நடுவும் ஆகி. எப்படி பாடியிருக்காங்க பாருங்க. நானேய தம செய்தன் சிவாய நமைய என பெற்றேன்னு சொல்றாருல, அதனால நீ தான் எல்லாமே எனக்கும், வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிடுறாரு. யாரு? ஏழாம் திருமை அருளி செய்த சுந்தரமூர்த்தி. தில்லைவால் அந்தநர்தம் அடியாருக்கும் அடியேன், திரு நீலகண்டத்துக்குயவனாருக்கும் அடியேன், இல்லையே இன்னாத இயற்பைக்கும் இறைவா என்னை ஆட்கொள். அப்ப மூன்று. அடுத்தது நம்மாழ்வார். நம்மாழ்வார் பாருங்க, நம்மாழ்வார் பொய்காழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார், எல்லாம் பேய், மனப்பேய், பித்தன், அதான் பித்தன், நான் தான்டா பேய், நான் தான் பேய். எங்கே இருக்கோம்? பெரிய காட்டில் இருக்கக்கூடியவங்க பாருங்க. அதனால் வைணவமும் சைவமுன்னு வித்தியாசமே வேண்டாம். வைணவம் ஆதியாய் நடுவுமாகி, அளவில்லா அளவுமாகி, ஜோதியாய் உணர்மாய், தோன்றிய பொருளுமாய், பேரியாய் ஏகமாகி, பெண்ணுமாய் ஆணுமாய், பொதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. என்னங்க வேணும்? சேக்கிலார் பெருமன் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. பொதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி, ஆதியாய் நடுவுமாகி, அளவில்லா அளவுமாகி, எப்படி சேக்கிலார் பெருமான் சொல்லியிருக்கார் பாருங்க. அப்படிப்பட்ட நால்வர்களில் ஒரே வார்த்தை நிப்பட்டு போயிட்டு வா. நமசிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, முடிஞ்சு வச்சே போயா சொல்லிட்டார். ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆளுடை பிள்ளை ஞானசம்பந்த பெருமான் என்பதில் உள்ள திருநாவுக்கரசு சுந்தரமூர்த்தி, இந்த மூவர் தவிர நான்காம் வரக்கூடிய திருவாசகத்தை நம்மையெல்லாம் இழுத்து சொல்லக்கூடிய காந்த ரூப காந்த சக்தியாக நம்மை கவரக்கூடிய உண்ணுதல் சக்தி யாருக்கு? அந்த திருவாசகத்துக்கு. அந்த அமுதத்தை பருகுவதற்கு இன்னும் நமக்கு பாக்கியம் கிடைக்கவில்லை. இன்னும் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க நம்ம பருகுவதற்கு, இன்னும் நம்ம சரியாக பருகவில்லை. அதை கற்றது கையளவு, கல்லாது உலகளவு, அதுதான் அதுக்கு போகிறோம். அப்படிப்பட்ட திருவாசகத்தினுடைய பாருங்க, 64 இடத்துல நாய் 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 நாயின்னு ஏன் சொல்கிறார், ஏன் சொல்கிறார்? அவருக்காக சொல்கிறாரு. நம்ம எப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்கு சொல்கிறார். நம்ம எப்படி இருக்கணும், என்ன பண்ணணுங்கிறதுக்கு சொல்கிறார். அப்படிப்பட்ட திருவாசகத்தினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறார். சிவபுராணத்தில் சொல்கிறார் பார்த்தீங்களா, சிவபுராணத்தில் சொல்கிறார் பார்த்தீங்களா, நாயின் கடையாய் கிடந்த அடியே இருக்கு, நாயேன் கடியேன் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே. பாருங்க சிவபுராணத்தில். அடுத்து கீர்த்தி திரு அகவுல சொல்றாரு, நாயேன் என்னை நலம் மலி தில்லையுள் அப்படின்னு தீர்த்தி அகவுல. அடுத்து திரு அண்ட பகுதி, தரியேன் நாயேன் நான் என்னை, இப்படி 64 இடத்துல சொல்றாரு. இப்படி சொல்லி கொண்டு வந்தவர் என்ன செய்றாரு? மாணிக்க வாசகா, மாணிக்க மானிமாக, மாணிக்க மாணிக்கமாக நான் சொல்றேன் நீ எழுது அப்படிங்கிறார். இல்லை நீ சொல்லு நான் எழுதுறேன், அவங்க ரெண்டு பேத்துக்கு வந்துடும் தர்க்கம் வந்துடுது. சத்குருவே அப்பதான் சொல்ற, எம்பெருமானே எல்லாமும் நீயே, நான் என்ன செய்ய போகின்றேன் இறைவா சத்குருநாதனே அப்படின்னு சொல்லி மாணிக்கம் பாட பாட எம்பெருமான் என்ன பண்றாரு? யாரு இறைவன் என்ன பண்ணுறாரு? எழுதுகின்றா. மனிதன் கூற இறைவன் எழுதுகின்றான், மனிதன் கூற இறைவன் எழுது அருளி செய்கின்றான். பார்த்தீங்களா, மனிதன் அருளி செய்கின்றான். அது திருவாசகத்துக்கு கிடைக்காத ஒரு, அதாவது தெய்வ மனம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு திருவாசகம் தான். ஒரு தாமரை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு திருவாசகம் தான். ஒரு கரு, கருமுதல் திருவரை, திருவரை கருமுதல் ஏதோ ஒரு புக் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது, அந்த வாசகத்தில் எடுத்தாலும் திருவாசகம் தான். அதனால்தான் கரந்தப்பால் கண்ணுடோடு நீகழந்தார் போலும். அதனால தான் மனிதன் கூற இறைவன் எழுதியது, இறைவன் நம்ம அப்பா எழுதிக்கிட்டு இருக்கார், பஞ்சாசர படிக்கட்டில் வைக்கிறார், பஞ்சாசர படிக்கட்டில் வச்சுட்டு போகிறார், அதுதான் திருவாசகம்.
மனிதன் மனிதனுக்கு கூறியது திருக்குறள். கற்றதனால் ஆய பயனாளர் இவன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க. இதெல்லாம் எதில் வருது? அகர முதல எழுத்தெல்லாம் குருநாதருடைய திருக்குறள். அது மனிதன் மனிதனுக்கு கூறிய பதிகம். அடுத்து இறைவன் மனிதனுக்கு கூறிய நூல். இறைவன் மனிதனுக்கு இப்படி தான் வாழணும். இந்த 18, இந்த 18 இருக்குதே, எப்படி இருக்குது பாருங்கள். அந்த 18 அற்புதமாக இருக்குது. அந்த 18 எப்படியெல்லாம் நமக்கு கொண்டு வந்து அந்த முன்னோர்கள் வந்து நமக்கு அதை கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது மகாபாரதத்தில் அந்த 18ங்கிறது வருது பார்த்திங்களா, அதை அற்புதமாக கொடுக்குறாங்க. 18 படிங்கிறோம். 18 போருக்கு போகிறோம் பார்த்திங்களா, அந்த போருக்கு போகக்கூடிய யானைப்படை 18, குதிரைப்படை 18, தேர்ப்படை 18, நடக்கிறது 18, அப்படிப்பட்ட 18. அந்த வகையிலேயே இறைவன் மனிதனுக்கு கூறிய நூல் பகவத்கீதை. அப்போ அந்த 18 அதற்காக சொல்ல வந்தது. இப்படிப்பட்ட திருவாசகத்தை என்ன சொல்கிறாரு, அப்படியே எழுதி முத்து முத்தாய் மாணிக்கம் சொல்ல சொல்ல, என்ன மாணிக்கம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீ, மாணிக்கம் மாணிக்கம் யார், மாணிக்கமே சொல். பிள்ளை பாதி, திருவாசகம் பாதி, அப்படியே பஞ்சாசரப்படியில் எழுதுகிறாரு. உட்காந்து எழுதி முடிச்சுட்டு இருந்தால் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். அப்படிப்பட்ட அமுதத்தை அதனுடைய ஆழ்ந்த கருப்பொருளை உருப்பொருளாக கொண்டு என்னையே நீ பாட, எனக்கு அபிஷேகம் வேண்டாம், பாலாபிஷேகம் வேண்டாம், தைரோசம் வேண்டாம், நெய் வேண்டாம், சந்தனம் வேண்டாம், சதாபிஷேகம் வேண்டாம், எந்த ருத்ரம் வேண்டாம், எதுக்கு வேண்டாம், என் நாமத்தை மட்டும் நீ படி, என் நாமத்தை மட்டும் பாராயணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு. அதனால தான் மாணிக்க மாணிக்கமாக பாடுறார், மாணிக்க மாணிக்கமாக சொல்கிறார். அதான் இவர் எழுதுகிறார். எப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்க்க, கறந்த பால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையும், தேசனே தேனா ரமுதே, தேசனே தேனா ரமுதே சிவபுரன், பாசமாம் பற்றெழுத்து ஆருக்கு, எப்படி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு எழுத்தும் பாருங்க, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவாசகத்தினுடைய விளக்கங்கள். அடுத்த பதிவில் நாம் கண்டிப்பாக முன் விளக்கமெல்லாம் கூறி அடுத்த விளக்கத்திற்கு நாம் கண்டிப்பாக சென்று மக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் நிச்சயமாக இந்த திருவாசகத்தினுடைய உட்பொருளை அடியுனுக்கு, அதாவது தமிழ் பழமையான தமிழில், சாதாரண தமிழில் அடியேன் எடுத்து கூறுவதே நோக்கமாக கொண்டு எல்லோரும் எல்லா இடங்களிலும் படிக்க வேண்டும், எல்லா இடங்களிலும் அது சிறக்க வேண்டும், அதை எல்லா மாணவ செல்வங்களும் முதலில் படிக்க வேண்டும். தயவுசெய்து வீட்டில் சிவபுராணத்தை எல்லா குழந்தைகளுக்கும் படிக்க வேண்டும். சிவபுராணம் என்று படித்தா பத்தாது. நமசிவாய வாழ்க, நாதன்தான் வாழ்க என்ற 95 வரிகளையும் மனப்பாடம் மனநம் செய்தால் தேன் அபிஷேகம் தேவையில்லை, பாலாபிஷேகம் தேவையில்லை, பஞ்சாமிரதம் தேவையில்லை, வல்லாறு தேவையில்லை, அத்தனையும் உங்கள் மனதில் திடமாக நினைக்கும் என்று கூறி திருவாசகத்தினுடைய திசையெட்டும் திருவாசகத்தை உலகெங்கும் பரப்புவதற்கு நம் முன்னோர்கள் எவ்வளவோ பேர் வழிகாட்டியாக நமக்கு குருவாக அமைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்த தடவை திருவாசகத்தினுடைய பதிகத்தையும் அதனுடைய கருத்தரையும் கூறி பதிவு செய்ய காத்தொண்டிருக்கின்றேன். பக்த கோடிகள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மிக பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனே, திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். நன்றி, வணக்கம்.